அரசு இருந்தான். அவன் என்ன செஞ்சான், ஒரு பந்தயம் வச்சான். நீங்க யார் யார் உண்மையா வாழணும்னு நினைக்கிறீங்களோ இவங்க பூரா நான் சொல்றபடி வாழணும். அப்ப அரசனுடைய தம்பிக்கு கொஞ்சம் பொசு பொசுன்னு இருந்துச்சு. அப்ப சொன்னான், ஒரு நாள் முடி வெட்ட போறான். அந்த முடி வெட்டுற பார்பர் ஷாப்புக்கார் கொஞ்சம் அறிவாளி, அவர்கிட்ட கேட்கிறான், எங்க அண்ணனுடைய ஆட்சி கவிழ்க்க நான் என்ன செய்யணும், அதுக்கு நான் ஒரு ஐடியா தர்றேன். உங்க அண்ணனுக்கு வாரம் வாரம் நான் தான் முடி எடுக்க போவேன், அப்ப நான் பேசிக்கிறேன், எனக்கு நீ எவ்வளவு தருவ. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பேசிக்கிட்டாங்க. அரசாங்கத்தை கவுக்குறதெல்லாம் இப்படிதான் செதித்துட்டான். சரி, அப்ப அந்த நேரத்தில் அரசர் ஒரு உத்தரவு போட்டிருந்தார் அவங்க அண்ணன். என்ன அப்படின்னு சொன்னா, யார் நல்ல கவிதை கொண்டு வர்றாங்களோ அந்த கவிதைக்கு தக்க பரிசாக என்னுடைய அரசாங்கத்தில் சன்மானம் கொடுக்கப்பட்டு ஒரு அழகான பெண் அவனுக்கு திருமணம் முடிக்கப்படும் ஒரு உத்தரவு போட்டிருந்தார். பல பேர் பார்த்தான். இதுல ஒரு அறவேக்காடு இருக்கான் பாத்தீங்களா, அறவேக்காட்டு தான் சில சமயம் சில பாயிண்ட் இருக்கும், முழு வேக்காடு இருக்காது. முழு வேக்காடு சட்டையை பார்த்தா போயிடும், சிங்க ஆண் சிங்க பெண் சிங்கத்தை பார்த்தா ஓடுற மாதிரி பாருங்கதா. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு ஊருக்கு போனாங்கன்னு சொன்னா ஏசியில ரூம் எடுப்பாங்க. ஏன் யாரும் பார்க்க கூடாதுன்றாக்கா அதுக்கு நான் சொல்லல, நீங்க உங்கள்ட்டே பதில் இருக்கு. ஏன் பொதுமக்களோட போய் அவன் கட்சிக்காரன் வீட்டுல தங்குறது, ஏசியில படுத்து குளிச்சு பேண்டாலாம் உன் குட்டியில இருந்து பீ வருமா, சோறு உள்ள போகுமா, அவன் வந்துட்டு போறதுக்கு செலவு என்ன ஆகும். காமராஜரை பார், கட்சனை பார், தன்மானம் உள்ள கட்சன் நம்ம இந்திய தமிழ்நாட்டுல உள்ளவர். அவரை போய் காமராஜர் சந்திக்கின்ற பொழுது ஒரு இங்க வாப்பா போலான்னு சொல்ல போகும்போது அவர் ஒரே ஒரு வேஷ்டி கதர். இன்னைக்கு என்ன கதர் இல்லை, கதரை கொண்டு வாங்கடா, எம்எல்ஏ எம்பி எல்லாம் போடுறா கதரை. என்னமோ முடமுடந்து போட்டுக்கிற, காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு ராத்திரி ஒண்ணு, இதெல்லாம் அரசாங்கத்துல லெஞ்ச காசுகள். கதரை கொண்டு வா, இந்தியர்கள் கதரை போடு, தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமா கதரை தவிர போடக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வா, எல்லாம் கேட்கிறானா இல்லையா. அந்தப்பா அந்நியர்களுக்கு உதவிட்டு வாழக்கூடிய தமிழர்களையும் இந்தியர்களையும் வாயில மண்ணை போட்டு 100 கோடி ரூபா பந்து மைதானத்தை திறக்க, ஒரு ஃபுட்பால அல்லது ஒரு உருண்டைய வாலிபால ஏதோ ஒரு ஏதாவது வால் பால் அதை விளாடுறதுக்கு அந்த மைதானத்தை ரவுண்டா திறக்கிறதுக்கு 300 கோடி ரூபா ஏண்டா. இந்தியருடைய வாயில்களில் சுருட்டி சுருட்டி விவசாயிகள் அம்மனை குண்டி ஓடுறதுனா எலி தின்தான் மண்டை ஓட தின்தான் கடிச்சு எத்தனை. இன்னைக்கு விவசாயிகள் என்ன வாயில மண்ணு, விவசாய நிலத்தெல்லாம் அதிகாரி அதிகாரி என்ற அடிப்படையில் 30 அதிகாரிகளும் போறான். யாரு, ஒன்னு போலீஸ், ஒன்னு கவர்மெண்ட் அதிகாரி, இன்னொன்னு கலெக்டர். என்ன போறான், ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் போட்டுச்சு உத்தரவு. கவர்மெண்ட் யாரா போட்டா, இவன் தானே போட்டான் கவர்மெண்ட். எந்த விவசாயிட்ட நிலம் இருக்கோ, எந்த விவசாயிட்ட நிலம் கவர்மெண்ட் கொடுத்துச்சோ அவன் தான் ஓட்டு போட்டு அவனை உட்கார வச்சான். நீ அவனை நீ நினைச்சு பாத்தியா, உனக்கு கார் இருக்கு, பிளஸர் இருக்கு, போற இடத்துல ரூம்ல எல்லாம் பொட்டாட்டி பிள்ளைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீ பொதுமக்களை நாசப்படுத்துறிய. அவன் விவசாயி வீட்டுல பாடுறான், ஒண்ணுக்கு இருந்தா தண்ணி இல்லை, அந்த குட்டி கழுவ போனி இல்லை, பிளாஸ்டிக் போனிடா 8.5 ரூபா போனி இல்லை, இதெல்லாம் யாராவது கிராமம் கிராமமா இறங்கி நீங்க கொடுத்துருக்கீங்களா. ஆக நல்லா சிந்திச்சு பார்க்கணும், இறைவனின் அருள் மனிதனுக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நன்றாக சிந்தி. அந்த 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 அரசன் போடுறான், எப்படி உத்தரவு போடுறான், நல்ல கவிதையை கொண்டு வா. ஒரு அற மனிதன் ஏதோ சுமாராக கல்வியறி உள்ளவன் ஒரு பேப்பரை எடுத்தான், ஒரு எழுதுகோலை எடுத்தான், போய்கிட்டே இருந்தான் காட்டில். ஒரு பெரிய ஆலமரம், ஆலமரத்தில் வேறு மண்ணுக்குள்ள போய் சொருகி இப்படி கூம்பு மாதிரி மேலே வரும், ஒட்டக முதுகு மாதிரி சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காட்டுகள்ல அந்த மாதிரி இடத்துல போனவனே இவன் அதை கவனிக்காம ஒரே சிந்தனையில போனதுனால அந்த கும்பல் இவன் காலை தட்டி கீழே விழுந்துட்டான். அப்படி கொஞ்ச நேரம் தட்டி விட்டுட்டு கொஞ்சம் வலி போற வரைக்கும் தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தான். பார்த்தான் மண் மரப்பா, இதை எழுதிட்டான். ஏன்னா மண்ல நடந்தவன் தான் அந்த மரம் இவனை தட்டி இருக்கு, மர வேறு. அதனால ஒரு கவிதை எழுதுனான், மண் மரப்பா அப்படின்னு எழுதுனான். எழுதிட்டு கொஞ்சம் தூரம் போனான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கெல்லாம் கம்ப்யூட்டர் படிச்சவங்க எல்லாம் பெரிய 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 படிப்பு படிச்சு முக்தி பெற்றுட்டீங்க, அதனால உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஒரு நீட்ட பூச்சி இருந்துச்சு நல்லா வலுவலுண்டு பிளாஸ்டிக் மாதிரி, அது முதுகுல இப்படி பிடிச்சி அமுக்கிட்டான்.
பச்சைக்கு பச்சைக்கு அடிச்சிச்சு பூமியில. உடனே அடுத்த கவிதை எழுதுறான், நீ ஆட்டுவதும் தீட்டுவதும் எனக்கு தெரியாதா, விட்டுத்தான் பூச்சியை ஓடிடுச்சு. ஆக இவன் எழுதின கவிதை என்னன்னு சொன்னா, மண் மரப்பா நீ ஆட்டுவதும் தீட்டுவதும் எனக்கு தெரியாதா என்ற ஒரு வாசகத்தை எழுதிட்டான். ஜோப்புல வச்சுக்கிட்டான். அரசர் சொன்ன டைம் வந்துச்சு, மூணு நாள் கழிச்சு எல்லாம் போய் உட்கார்ந்துருக்காங்க, இவனும் போய் உட்கார்ந்துருக்கான் ஒரு ஓரமா. அப்ப அரசன் கேட்டான், ஒருத்தன் புகழ்ந்தா இதான் என்னமா பேசினா வச்சான் இருந்தா அரசனுக்கு என்ன சொல்றமா சொல்லிட்டான். இவனுக்கு படிக்க தெரியாது, சுமாரா உள்ளவன், ஆனா கொஞ்சம் இழுத்த எழுத்துல எழுதி கொண்டு கொடுத்துட்டான். என்ன அப்படின்னா, நான் ஒரு கவிதை எழுதிட்டு வந்தேன் அரச, அப்படியா கொண்ட சபாத் வாங்கி படிச்சுட்டு, அதுல எழுதப்பட்டிருக்கு மண் மரப்பா, நல்லா கவனிய, மண் மரப்பா நீ ஆட்டுவதும் தீட்டுவதும் எனக்கு தெரியாதா. இந்த வாசகத்தை முதல் படிச்சாரு, ரெண்டாவது படிச்சாரு, மூணாவது படிச்சுட்டு அந்த ஒரே சிரிப்பாகி போயிட்டு அரசனுக்கு. அப்ப இவன் போய் அந்த அரசருடைய காலை பிடிச்சிட்டு சொன்னான், எஜமா என் கவிதை உங்களை கவிந்துருச்சு எஜமா அப்படின்னா, எஜமா என் கவிதை உங்களை கவிந்துருச்சு போடுங்க எனக்குள்ள அந்த நிதியை கொடுங்கண்டு. அப்ப முன் அந்த மந்திரியை கூப்பிட்டான். இப்போ உள்ள மந்திரிகள்லாம் பாதையை எடுக்கும் போதே சுருட்டி கிட்ட பாதையை கொடுப்பாங்க, நம்ம ஊரை தவிர வேற ஊரில் சொல்றேன். அப்போ அந்த மந்திரி என்ன செஞ்சாரு, கஜானாவில் போய் இவர் என்ன சொன்னாரோ அந்த பணத்தையும் கொஞ்சம் வெள்ளினா எங்கள் தங்க வைரம் எல்லாம் கொஞ்சம் போட்டு அப்படி போட்டு நம்ம கட்டி கொண்டு வந்து கொடுத்தார். தம்பி இந்த வட்டிக்கு போன் தரேன், போன் சொல்லி கொடுத்துட்டு இந்த கவிதை எழுதின அந்த கவிதை இருக்கு பாருங்க, அந்த கவிதையை கோட் ஜோப்பில் வச்சுக்கிட்டார். கோட்டுனாக்க இப்போ போல யூதர்கள் போடக்கூடிய கோட்டு மாதிரி இல்லை, கொடுத்து விட்டு ஜோப்ல வைத்துக் கொண்டார். ஒரு நாள் இந்த அரசர் முடிவெட்டுவதற்காக முடிவெட்டக்கூடிய மனிதரை அழைத்து அவர் அரச தர்பாரில் முடிவெட்டுவதற்காக வேண்டி போய் இந்த கோட்டோடு அமர்ந்திருக்கிறார். தவறம் செய்வதற்கு முன்னால் இந்த கோட்டை கலட்டுகின்ற பொழுது அந்த சீட்டு கீழே விழுந்து விட்டது. அந்த சீட்டு கீழே விழுகிற நேரத்திலே அந்த முடிவெட்டக்கூடிய மனிதர் கையிலே கல்லை வைத்து கத்திகளை தீட்டி கொண்டிருக்கின்றார். தீட்டி கொண்டிருக்க போது கீழே விழுந்த சீட்டை எடுத்து அரசர் படிக்கிறார், மண் மரப்பா நீ ஆட்டுவதும் தீட்டுவதும் எனக்கு தெரியாதோ என்று படிக்கிறார். அவன் வெறுமித்தி அடித்து போய் அந்த முடிவெட்டக்கூடிய மனிதர் சொல்றார், அரசரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுந்துட்டு, நீ மன்னிங்க மன்னிங்க என்றார். நீ என்ன என்ற மன்னிப்பு கேட்குற, நான் சீட்டில் தானே படிச்சேன் அப்படின்ட்டு, நான் செய்யலை, உங்களுடைய தம்பி சூழ்ச்சி செய்து முடிவெட்டும் போது அண்ணனுடைய கழுத்தை அறுத்துரு உனக்கு நிறைய பொன்முடிப்பு தரேன் என்று சொன்னான், நான் அந்த கத்தியை தீட்டும் போது கரெக்டாக நீங்கள் அந்த கவிதையை படிச்சிட்டீங்க, என்னிடத்தில் இருப்பதோ கையில் மண் சம்பந்தமான ஒரு தீட்டி, கையில் இருப்பதோ மரப்பொடி போடப்பட்ட ஒரு கத்தி, இந்த மரப்பொடி போட்ட கத்தியை நான் அந்த மண்ணுடைய இதிலே வைத்து தீட்டுகின்ற பொழுது நீங்கள் வாசித்த கவிதை என்னை ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு கொண்டு வந்தது, மண் மரப்பா நீ ஆட்டுவதும் தீட்டுவதும் எனக்கு தெரியாதா என்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி நான் உள்ளதை சொல்லிடுறேன், என்னை விட்டுருங்க, தண்டனை கொடுக்காதீங்க, உங்க தம்பி தான் என்னை உங்களை கொல்லும்படி உத்தரவிட்டார் என்று அந்த முடிவெட்டக்கூடிய மனிதர் அரசரிடத்திலே சொல்ல, உண்மை விளங்கி தம்பியை அழைத்து கேட்கின்ற பொழுது, ஆம் நான் அரசவைக்கு வருவதற்காக வேண்டி நான் முடிசூட்டிய மன்னனாக ஆகுவதற்காக உங்களை தீர்த்து கட்டும்படி அவனிடத்தை சொன்னது நான் தான், என்னையும் மன்னியுங்கள் என்று சொன்னான். ஆக ஒரு கிறிஸ்தவனுடைய கவிதை, ஒரு அற அறிவுடைய மனிதனுடைய கவிதை, ஒரு நேரத்தில் அரசருடைய உயிர் போவதற்கு கொஞ்சம் முன்னால் தப்பிப்பதற்கு ஒரு மூல காரணமாக அமைந்தது என்று சொன்னால் இன்றியமையாதது. அதுபோன்றுதான் இன்னைக்கு படித்து கோட் சூட் போட்டு கருப்பு கோட்டை போட்டு அதிலே கை விடுவார்களேயானால் விட்டு விடுவார்களேயானால் நம்மை போன்ற மகா அறிவுடைய மனிதர்கள் மடையர்கள் யாரும் இல்லை என்ற அடிப்படையிலே இந்த உலகத்திலே உலாவி வருவதை மீடியாக்கள்
சில தரம் கெட்ட தகுதி இல்லாத அச்சகமாகிய பேப்பர் விநியோகிக்கக்கூடியவர்கள் குறைந்த காலங்களாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது இழிச்சொல்லையும் பழிச்சொல்லையும் செய்து கொண்டே வருகின்றார்கள். இதுவரைக்கும் நாட்டில் எத்தனையோ நோய்கள் நொடிகள், எத்தனையோ பிரச்சனைகள், கவலைகள், துக்கங்கள், சந்தோஷங்கள், எத்தனையோ மாறுபட்ட கருத்து நிலைகள் எல்லாம் இந்த உலகத்திலே நிகழ்ந்துதான், முழு உலகத்திலும் ஓரொரு ஊரிலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக இந்த 6 ஆண்டு காலங்களிலே நமது இந்தியாவில் பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த இடத்தில் மாசு மறுவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி கேவலமானவர்களிலே அநேகர்கள் ஒன்று சேர்ந்து அதிகமாக, அதாவது மக்கள் மக்களை மக்கள் என்று நினைக்காமல் வேற்று கருத்துடைய வேற்று கிரகங்களை போன்று சித்தரித்து அவர்களை இழிவுபடுத்துவதும், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது பழிச்சொல் இழிச்சொல்களை இடுவதும், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது முழு இன்பக்கும் போய் திடீர் தாக்குதல் செய்துவிட்டு இவர்கள் செய்துவிட்டார்கள் என்று சொல்வதும், திடீரென்று திட்டமிடப்பட்டு அங்கும் இங்கும் சிதைவுகளை ஏற்படுத்திவிட்டு பல்லாயிரக்கணக்கான துப்பாக்கிகளையும் கருவிகளையும் பல்லாயிரக்கணக்கான நிலையுடைய மனிதர்களுக்கு அவருடைய உயிருக்கு உழை வைக்கக்கூடிய கருவிகளையும் இந்த நாக்பூரில் உள்ள RSS இயக்கத்தினர்கள் மக்களுக்கு பயிற்சி கொடுத்து அங்கே வைத்திருக்கின்றார்கள் என்பதை இந்தியர்கள் ஏன் இன்னும் உணரவில்லை? ஒரு குறிப்பிட்ட சமுதாயம்தான் நோய் பரப்பியது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம்தான் இந்த இந்தியாவிலே இழிவுபடுத்தி வருகின்றது, இவர்களெல்லாம் நாட்டை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் ஒன்னை உணர வேண்டும். ஒவ்வொருவனுக்கும் தாய் நாடு என்பது அந்தந்த தாய் சம்பந்தப்பட்டவர்கள் நாட்டிலே இருக்க உரிமை உண்டு. இந்த தாய் நாடு என்று எதற்கு நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால், நம்மை நம்முடைய தாய் பெற்றெடுத்து வளர்த்து சீராட்டி படிக்க வைத்து இதே ஊரிலே இதே நாட்டிலே நம்மை வைத்திருப்பதன் காரணமாக நமக்கு தாய் நாடு, என்னுடைய தாய் பிறந்த ஊர் மண் என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் கொஞ்சம் காலங்களாக கெதி கிட்டவர்கள், அதாவது இருக்கக்கூடியவருடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க வேண்டும், உயிர்களை சூறையாட வேண்டும், மிருகங்களை விட கேடுகட்ட நிலைகளை எல்லாம் ஆக்க வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ நோட்டாக்கள் இந்த நமது இந்தியாக்கள்ல இருக்கின்றது. ஒரு நாய்க்கு பரிந்துரை பண்றான், ஒரு பூனைக்கு பரிந்துரை பண்றான், காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு எலிகளுக்கு பரிந்துரை பண்றான். இவ்வளோ மனிதர்களை அடித்து கொண்டு அவருடைய இரத்தங்கள் ஊர்களிலையும் மாநகரங்களையும் நகர்களையும் கிராமங்களையும் உரித்தோடி கொண்டிருக்க அதை எவனாவது பேசியிருப்பானா? அதுக்கு காரணம் தாண்டுவன்றியாக வழி வாழுகின்ற மனிதர்கள் தாம் மட்டும் வாழ வேண்டும். இன்னும் சிலர்கள் ஆசிரிக்கின்ற மமதையின் காரணமாக பெண்களை விட்டும் ஆண்களை விட்டும் முஸ்லீம்ங்க இந்தியா விட்டு போகணும், இந்தியா விட்டு ஏங்கடா ஏங்கடி போகணும் முஸ்லீம்ங்க, நல்லா சிந்திக்கணும். நீ போவே, உனக்கு காசு இருக்குன்ற மமதையும் உன் புருஷன் உனையை நல்லா வச்சு வாழ்றான்ற மமதையும் இருந்தால் உன்னுடைய காசும் பணமும் முன் தலைமுறையோடு நாசமாகிவிடும். தலைமுறைகளை செலுத்தி வாங்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னால் எல்லா இன மக்கள்களையும் கண்ணியம் செய்வது நம்ம மீது கடமை. கண்ணியம், கட்டுப்பாடு, உயர்வு, தாழ்வு இல்லாமை, பரஸ்பரம் என்ற நிலைகளுக்குட்பட்டு வாழக்கூடிய நிலைதான் மனிதர்கள். மனிதன் எங்கு வேண்டாலும் பணரலாம், எங்கு வேண்டாலும் உணரலாம், உண்ணலாம், எங்கு வேண்டாலும் சுற்றி திரையலாம் என்ற நிர்ணயத்தை கடவுள் படைக்கவே இல்லை. கடவுள் மனிதனுக்கு பல கட்டுப்பாடுகள் வச்சிருக்கான். நாய் போகும்போது வாழ்ந்துக்கிறது, நாய் போகும்போது ஓடையில வாயை விட்டு திண்டுக்கிறது, அழுகி போனதுகளை செத்ததுகளை திண்டுக்கிறது, மிருகங்கள் காட்டிலே அதனுடைய உணவுகளையும் தண்ணீரையும் தேடிக்கொள்கின்றது. மனிதர்கள் அது போன்ற உலகத்திலே அவருடைய தேவைகளை சுல்லாசமாக காட்டிலே, காட்டு மிருகம், காட்டு மிருகத்தை போய் பார்த்தா சுட்டுட்டான்றான், அதுக்கு என்னமோ பலவிதமான கேஸ் போடுறான், இது போடுறான். இப்ப இருக்கக்கூடிய ஜட்ஜுகளுக்கும் கோர்ட்டுகளுக்கும் மே கோர்ட்டு கீ கோர்ட்டு நடு கோர்ட்டுண்டான எல்லா விதமான கோர்ட்டுடைய ஜட்ஜுகளுக்கும் இதெல்லாம் தெரியலையா? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது இந்த 2 மாதங்களாக பழி சுமத்தப்பட்டு, இந்த பாலிமார் பாலிமார்ன்ற ஒரு டிவி இருக்கான், என்னை கேட்டான் பேர் பாலிமார் இல்ல பாலியல் மார், பாலியல் மார், பாலியல் மார். அவன்
முஸ்லீம்கள ரொம்ப தரக்க. நான் கேட்கிறேன், இவன்லாம் எங்க இருந்து வந்தவன், இவன் எந்த தாய்க்கு பிறந்தான், ஒரு குறிப்பிட்ட மதத்தை பத்தி இவன் கேவலப்படுத்துறானே, இவனுடைய மதத்துல இவன் சிந்திச்சு வாழ்ந்தானா? ஒண்ணுக்கு இருந்தா கூட நின்றுகிட்டு டவுசர்ல இருந்து உருகி விட்டு அடிச்சு விட்டுட்டு போற பையன் முஸ்லீம். ஒண்ணுக்கு இருந்தா உட்காந்துதான் இருக்கணும், அவன் குண்டிய கழுவி ஆகணும், அவன் அவரத்தை கழுவி ஆகணும். பிறகு அவன் எத்தனை ட்ரிப் ஒண்ணுக்கு போறானோ அத்தனை முறையும் கையையும் கழுவணும். இன்னைக்கு வந்து எல்லா செல்லையும் திறந்த உடனே முதல் பேச்சு கொரோனாவுக்கு இந்த பாதுகாத்த கையை கழுவுங்க, மூக்க கழுவுங்க, வாயை கழுவுங்க, சோப்பு போட்டு கழுவுங்கன்றான். இது இயற்கையிலேயே முஸ்லீம் பிறந்ததுலேருந்து அவனை கொண்டு கபிரிஸ்தான்ல வைக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பள்ளிவாசல்ல போனால் பெரிய ஆகல் கை கழுவுறான், அல்லது பைப்பில் கை கழுவி ஒழிச்சுகிறான், மூக்க கழுவுறான், நாக்க கழுவுறான். அவை மிசுவாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பல் துளக்கி அல்லது கையில் அல்லது பல்படி எதையாவது வச்சு அவர் பல் துளக்கி அவன் வாயை சுத்தம் செஞ்சு ஹொரு ஹொரு ஹொருன்னு காவி சுற்றி அந்த அசிங்கத்தெல்லாம் மூக்கில் நாக்கில் உள்ள அசிங்கத்தை வெளியே எடுத்து அவன் தொழுகும் போதும் இருங்கும் போதும் ஒரு நாளைக்கு ஏறத்தாழ கணக்கு பார்த்தீங்கன்னா 21 முறை செய்கிறான். நீ குழாவில் உள்ள கொரோனாவில் உன் இதில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீ, எத்தனை ட்ரீப்பும் அவன் செய்கிறான். பார், காலில் செருப்பு இல்லாமல் போக மாட்டான், கட்டுசுட்டு செருப்பு கூட போயிட்டு வந்தான்னா செருப்பையும் சேர்த்து கழுவுவான். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உங்களுக்கு பிடிக்காதனால, முஸ்லீம்களை ஒழிக்க வேண்டும் என்ற திட்டத்தினால அவங்க மேலே பல இழிச்சொல் பழிச்சொல்ல சொல்கிறீங்களே. இந்தியாவில் ஒவ்வொரு ஊர்லேயும் கொரோனாக்கள் அதுவும் இதுவும் கிருமிகளும் வந்துக்கிட்டு இருக்கு. இருக்கும்போது பல விதமான விஷக்கிருமிகளெல்லாம் வந்துச்சு. டெங்கு காய்ச்சல் அப்படின்னா, பன்னி காய்ச்சல் அப்படின்னு சொன்னால், குரங்கு காய்ச்சல் அப்படின்னு சொன்னால், எலி காய்ச்சல் அப்படின்னு சொன்னால், இன்னும் சிங்கம்பலிதான் இல்லை. ஆக இப்படி ஒன்னொன்றுக்கும் பேர் கொடுத்து ஒரு ஒரு காய்ச்சல் என்று சொல்லி கொண்டு வருகின்ற இந்த மனிதன், செய்தி ஊடகங்கள் இருக்கு, அவனுக்கு அந்த மீடியாக்களுடைய வசதி இருக்கு என்பதற்காக வேண்டி அவன் கண்டனம் செய்ய முடியுமா? இவன் திருமணம் முடித்த பெண்ணை இவன் தான் வாழ முடியும். அது மாதிரி அவன்கிட்ட செய்தி இருக்குன்னா அவன் செய்தி அவன் சொல்லணும், உண்மை உணரணும். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சந்தேகத்திற்குரிய நிலையில் அவன் வெளிப்படுத்துவதற்கு இப்போ எவ்வளோ கேவலப்படுத்திட்டான் இந்த 3 முஸ்லீம்களை கேவலப்படுத்தினது. அந்த நாய் வாபஸ் வாங்கி என்ன செய்ய? ஏடா நாய்களா, ஜாக்கிரதையா இருங்க. மீடியாவா இருந்தாலும் சரி, மீடியாவாக இருந்தாலும் சரி, அல்லது பாலியல் மாறை போன்று உள்ள நிலைகள், இந்த மாலை முரசு பத்திரிகைகள், இன்னும் மணவாளித்தனம் செய்யக்கூடிய காவாளித்தனமான இனத்தை சார்ந்த அந்த பத்திரிகைகள், இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள்லாம் மனிதனுக்கு பிறந்து ஒரு தாய் ஒரு தந்தை மூலமாக பிறந்து வாழ்ந்திருந்தால் அடுத்த மதத்தை பற்றி குறை சொல்லாதீங்க. குறை இருந்தாலும் அந்த குறைகளை நேர சொல்லுங்க. அதை நீ போட்டு பல இன மக்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் நீ போய் சொல்றிய, நோய் ஒருத்தன்தான் கொண்டு வந்து எல்லாம் நம்ம நாட்டில் உள்ள மக்கள்லாம் சாணணுண்டு எவனாவது பரப்புவானா? அப்போ முஸ்லீம் தான் அது கண்டா ஓவான்னு செய்ய மாட்டானா? அடுத்த ஜனம் செய்ய மாட்டானா? இதெல்லாம் உணர வேணா? ஏதாவது சொல்ல போனால் அடாதுடி, உடனே போலீஸ் கேஸ் கொடுக்கறது, உடனே அதுக்கு கொடுக்கறது, உடனே கேஸ் போடுறது, இதெல்லாம் காஸ்ட் முருடா. உங்கள் குண்டி நரம்ப உருகனாண்டா உங்கள் மூளை செயல் அட்டு போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னுஷியக்கும் சீமாலா தாழ மூன், உன் நரம்பில் ஒரு நரம்பை உருகிட்டண்டா நீ எதுலையும் செயல்படுத்த முடியாது என்று இறையால் சொல்லப்படுகின்ற அந்த உச்சக்கட்ட உணர்வுகளை கொண்டு வாங்க. உங்களுக்கு செய்வது கையிலேயோ கால்லையோ தலையிலேயோ கண்ணிலேயோ நரம்புகளின் மூலமாக அசைவை கொடுத்துருக்கான். அந்த நரம்பை இழுத்துட்டாண்டா ரெண்டு கண்ணு நின்றுச்சுன்னா முன்னால் யாரா நிற்கிறான்றது உனக்கு தெரியாது. ஒருத்தன் அடிக்க கை தூக்குற உன் கையுடைய நரம்பை உருகிட்டான்னு சொன்னால் உன்னுடைய கை செயல்படாது. மாறாக உனக்கே ஒரு ஆள் தண்ணி கேட்டாலும் தண்ணி ஊற்ற வேண்டிய நிலை ஏற்படும். இதையெல்லாம் உணர்ந்து சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது இது வந்து அரங்கத்தனமான ஆங்காரமான செய்சானுடைய செயல் திட்டங்களை கொண்டு வந்து திணிப்பது என்பது யாராலும் உண்மையில் அதை தீர்மிக்க முடியாது. எந்த இன மக்களாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரை ஒற்றுமையோடு தான் இருக்காங்க. சில கருத்துகள் இருக்கலாம், சில பொறாமைகள் இருக்கலாம், சிலர்கள் சில இடத்துல பேசாமல் இருக்கலாம், சிலர்கள் சில இடத்துல வன்முறைகள் நடந்திருக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்தியாவில் காலந்தொட்டு 70 ஆண்டு காலங்கள் இல்லை,
80 ஆண்டு காலங்களாக இதுக்கு முன்னால் நடந்ததைகளை விட கொடூரமாக நடக்கக்கூடிய ஒரு தாக்கம் நிறைந்த வருகின்றது. இதுக்கு என்னென்னலாம் வந்துச்சு, உங்களால மனுஷனுக்கு உதவி செய்ய முடிஞ்சா? 1000 ரூபாய்க்கு மேல ஒரு மேரி பிஸ்கட் கூட உங்களால தர முடியல. எத்தனை லட்சம் கோடி உங்களுக்கு வந்து வசூல்ல வந்திருக்கும். இதெல்லாம் உங்களால கணக்கு காமிக்க முடியுதா? அப்ப இந்தியாவில வந்து இன்னும் 70% மக்கள் ஏழையா இருக்காங்களே, அந்த ஏழை மக்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன மாதம் மாதம் அரசாங்கத்துல நீங்க சபை கூட்டினாலும் சரி கூட்டாட்டியும் சரி உங்களுக்கு வந்து மாதம் மாதம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துட்றான். சட்டசபை என்றான், பாராளுமன்ற சபை என்றான், சட்டாப்ப சபையா என்றான். எந்த இதாக இருந்தாலும் உங்களுக்கு காசு வந்துருது, கார் இருக்கு. என்ன ஒண்ணு பெனிஃபிட்னு சொன்னா, இந்த ஒரு 2 மாத காலங்களாக மேலே பறக்கக்கூடிய நம்முடைய பிரதமர், மரியாதைக்குரிய பிரதமர் வெளிநாட்டில் செல்லக்கூடிய காசு இந்த கொரோனாவால் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கு. அது ஒன்னாதான் எங்களுக்கு பெனிஃபிட்டா தெரியுது. அவங்களுடைய மத கலாச்சாரத்தை அடிப்படையாக வைத்து அவர்களை வணக்க வழிபாடுகளுக்கு விடுங்க. வணங்குறதுனால யாருக்கும் சீக்கு வந்துடாது. கடவுளை போய் வணங்கும் போது அவன் எப்படி சீக்கு கொடுப்பான்? இவன் தகாத செயலும் ஈனச்செயலும் இந்தியாவில் எப்போ ஏற்பட்ட ஒரு பொருளை எதனால எப்போ ஏற்பட்டது? ட்ரம்பு வந்துட்டு போய் தில்லி கலவரத்துக்கு பிறகுதான் இது ஏற்படுது. அப்போ இதை வந்து எதை நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு குறிப்பிட்ட சாதாருக்கு ஒரு சில பேருக்கு நோய் இருந்திருந்தாலும் இல்லைன்னு சொல்லலை. மனிதனாக இருந்தால் யாருக்கு வேணாலும் வரலாம். அது அவன் பரப்புறதுக்காக உள்ளது இருந்திருக்காரு. வெளிநாட்டுக்காரன் வந்து கலக்க போகும்போது இது வெளிநாட்டுக்காரன் அரசாங்க அலுவலர்களுக்கு தெரியல, ஏற்பட்டுல உள்ளவனுக்கு ஏன் தெரியல, பிளேன்ல நீ ஏன் ஏத்தி ஏற்க கொண்டு வந்த? ஆகையினால அடாதுடிகளை வைத்து ஆடாதீர்கள், ஒரு நாள் அழிக்கப்படுவீர்கள். நன்றாக சிந்தியுங்கள். மனிதனுக்கு 6 அறிவு இருக்கு. இந்த 6 அறிவில் 6வது அறிவு என்பது அவன் படித்தோ கேட்டோ நுகர்ந்தோ அது வருவதில்லை. அது இயற்கையிலே அவனுக்கு மூளையிலும் அந்த அறிவு இல்லை, அவனுடைய உள்ளத்துல தான் அறிவு இருக்கு. 6வது அறிவு. இந்த 6வது அறிவை வைத்து அவன் சிந்தித்து பார்ப்பானேயானால், ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யக்கூடாது என்று எல்லா மதத்தவர்களாலும் சூழப்பட்ட நிலை இன்னைக்கு வருது. முஸ்லிம்களுக்கு எடுத்தாலும் தீவிரவாதி தீவிரவாதி தீவிரவாதின்றான். அவனை தீவிரவாதியாக ஆக்குனதே சில நாடுகள் என்பதையும் நீங்க உணரணும். காரணம் என்ன? அவன் நாட்டில் போய் இல்லாத பொருளாதெல்லாம் போட்டு, இல்லாத சட்டத்தை போட்டு, இல்லாதெல்லாம் இருக்குன்றதெல்லாம் இல்லைன்னு கொண்டு வந்ததுனால அவன் கொந்தளிச்சு அவன் நிம்மதியா தூங்குறவன் சாப்பிட்றவட கெடுத்ததனுடைய கதிகள் தான் இன்னைக்கு அந்த நாடுடைய கதிகள்லாம் என்ன ஆயிருச்சு. மக்கள் மாண்டதுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், அது இழப்பீடு செய்ய முடியாத வருத்தங்கள். இருந்தாலும் கூட இவன் செய்கிற அடாதுடையினால அந்த நிலைகள், அந்த ஊருடைய பேர்கள் கெட்டு போகும். ஆகையினால மனிதனை மனிதனாக மதிங்க, மனிதர்களை உயர்வானவர்களாக மதிங்க, மனிதர்களை நம்முடைய கண்ணுக்கு மேலாக போற்றுங்க. உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மட்டும்தான் வேணும், நீங்க பொத்த புள்ளதான் வேணும்டா. உங்க பொண்டாட்டியோ பிள்ளையோ அடுத்தவர்கிட்ட பேசவோ அடுத்த நிலைகளில் போய் வளர்றதுக்கோ கூட இந்த உலகத்துல சஞ்சாரத்துக்கு ஆள் இருக்காது. ஒரு காலத்துல எல்லா ஜாதியின மக்களும் எல்லா விளையாட்டும் விளையாண்டான். சபாரி விளையாடுவான், பந்து விளையாடுவான், இவனுக்கு நோம்புனாக்க ஓட்டப்பந்தயம் வைப்பான், ஃபுட்பால் விளையாடுவான், அதை எல்லாத்தையும் கூப்பிட்டு பரிசு கொடுப்பான். அவனுக்கு அப்படி பரிசு அடுத்தது எல்லாம் அப்படி ஒன்னுக்கு ஒண்ணு இருந்த நிலை இன்னைக்கு என்ன ஆகி போயிட்டு? ஜாதியால், மதத்தால், மதம் பிடித்த வெறியர்களால் இன்னைக்கு பிரிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு மக்கள்களே கேவலப்படுத்தப்பட்டு அதிலே அதிகமாக இந்த இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களை ஒதுக்கக்கூடிய நிலை. இவனை கேட்டா அவனை கேட்கிறான், அவனை கேட்டா இவளே ஃபுட்பால் விளாடுறான் பேச்சிலேயே. நன்றா கவனிக்கணும். ஒரு இது கேட்கும்போது சரி கொண்டாங்க பேசி முடிவெடுத்து ஒரு ஆய்வு பண்ணுவோம், இது நல்லதா இருந்தா இந்த சில செயலாற்றுவோம், இல்லைன்னா வருத்தப்பட்டுக்கிறாதீங்க அப்படி சொல்லி மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அரசாங்கம் இன்னைக்கு எங்கே? செப்டி பேங்க் போயிருச்சா? மலத்தொட்டிக்கு போயிருச்சா? ஆகையினால ஒவ்வொருவரும் சிந்திங்க. தடி எடுத்தவன்லாம் தண்டவம் ஆடலாம் தாண்டவம் ஆடலாம் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு நாள் உங்க தடி இட்டு போகும், ஒரு நாள் உங்க தடி ஒடிந்து போகும், ஒரு நாள் உங்களுடைய தடி அது செயலற்று போய் நீங்களும் உருக்குலைந்து செத்ததுக்கு பிறகு உங்க சமுதாயம் வளருவதற்கு தகுதி இல்லாமல் ஆகிவிடும். முன்னோர்களின் சாபக்கேடு பின்னோர்களை அழிக்கும். நன்றாக கவனிங்க, முன்னோர்களின் சாபக்கேடு பின்னோர்களை அழிக்கும்.
நல்லோர்களின் வாழ்த்துக்கள் பின்னோர்களை காலம் தண்டு தட்டு வாழ வைக்கும் என்பதை நீங்க உங்க நெஞ்சில மனசார உறுதி வைத்து இந்த அரசனுடைய சம்பவத்தை நான் ஒன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. மண் மரப்பானை ஆற்றுவதும் தீட்டுவதும் எனக்கு தெரியாதா, அந்த இதை நீங்க உணர்ந்து வாழணும். ஆகையினால அறிஞனாக இருந்தால் அறிவற்றவனோடு பேசக்கூடாது. நம்முடைய ரகசியத்தை எளிதில் யாரிடத்திலும் நாம் சொல்லக்கூடாது. நம்மை ஏமாற்றும் நம்முடைய மனைவியானாலும் அவளை நாம் நம்பக்கூடாது. மக்களுக்கு மக்கள் துரோகம் செய்பவர்கள் அரக்கர்களை மிடுமை பிடித்தவர்களே. முட்டாளின் கூட்டு உயிரை பறிக்கும், முட்டாளின் கூட்டு உயிரை பறிக்கும். நாம் நம்முடைய பிரச்சனைகளை ஒழித்து நீதி, நேர்மை, உண்மை, அனைத்து நலங்களும் ஒன்றாய் பெற்று ஒரு ஜாதி இன மக்களாக வாழ்வதற்கு, இந்த உலகம் நம்மை அமைதியாக வாழ வைப்பதற்கு நாவை நாம் அடக்க வேண்டும். அந்த நாவு நம்மை படைத்த கடவுளாகிய இறையை துதிக்க வேண்டும். நல்ல செயல் இருந்தால் நாம் உயர்ந்தவனாக அறிவாளியாக பகுத்தறிவுடையவனாக வாழலாம். தகாத செயலை விட்டு, தகாத செயலினால் அடுத்தவர்களை துன்புறுத்துவதை விட்டு, தகாத வாழ்க்கையில் வாழ்வதை விட்டு, தான் தோன்றியாய் சிதறி விடாமல் சிந்தனைக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். உறுதியான எண்ணமும் உயர்வும் நம்முடைய வாழ்க்கையில் செயல் நீதி நேர்மை உண்மையை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாலு நபர்களுக்கு நாம் அவர்கள் எதிர் முன் செல்வதே கூடாது. ஒன்று மோசமான தற்குறி குடிகாரன், ரெண்டு உண்மை இல்லாமல் எப்ப பார்த்தாலும் பொய்யை கூறிக்கொண்டு நான் உண்மையாக நடத்துகின்றேன் என்று சொல்லக்கூடிய இக்கட்டான கயவன், மூன்று எது சொன்னாலும் அதற்கு மாற்றமாக அப்படி இப்படி என்று பேசி உதாசீனப்படுத்தி அந்த நல்ல பேச்சுக்களை தட்டி விடுபவன், நாலு முட்டாள்கள் பேசும் தன்மைகளை வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்பவன், அஞ்சு தற்பெருமை அகம்பாவம் ஆணவக்காரன், இவர்களோடு அவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதி நேர்மை உண்மை எல்லா நிலைகளிலிருந்தும் நாம் சத்தியவான்களாக வாழ்வதற்கு முயற்சிப்பதோடு நம் இந்திய மண் ஜாதி மத இன மொழியின்றி எல்லா மதத்தவரும் ஒரு மக்களே, எல்லா மதத்தவரும் ஒரு தாய் மக்களே, எல்லா மதத்தவரும் நீடூடி வாழ்க வளம் பெறுக என்ற சிந்தனையை கொண்டு வந்து அரக்கர்களுக்கு நாம் புத்தி புகட்டுவதோடு நீதி நேர்மை உண்மையை இந்த உலகிற்கு பறைசாட்ட நாம் படித்தவர்கள் துணிய வேண்டும். ஜாதி மத பேதகம் இல்லாமல் எந்த இன மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உணவு உடை வாழ்க்கைக்கு வேண்டி உண்டான சாதனங்கள் உபகரணங்கள் நாம் உதவி செய்ய வேண்டும். அத்தோடு மட்டுமில்லாமல் ஏழை எளியவர்கள் மீது அதிக அதிக கருணை காட்ட வேண்டும். அதிகமாக இந்தியாவில் கொஞ்ச காலங்களாக ஒளிந்து ஒளிந்து முடிவுக்கு பின் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தாக்கப்படுவதை நிற்பாட்டி அந்த தாக்கப்படுபவர்களுக்கு புத்தி ஊட்டி நல்லவர்களாக முயற்சிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவன் அந்த அரக்கர்களை நல்லவர்களாக மாற்றி நம் இந்தியாவில் நல்லவர்கள் வாழ்கின்றார்கள் என்ற பெருமை உலகத்திற்கு முன் நாம் நிரூபித்து காண்பிப்பதற்கு ஜாதி இன மத வெறி வேறுபாடுகளை கலைந்து நன்னிலக்கங்கள் நல் உதவிகள் மனிதன் என்ற ஒரே சஞ்சாரத்தோடு ஒரே அணியின் கீழ் நாம் மூவண்ண கொடியை கையில் ஏந்தியவர்களாக அவர் அவர்களுடைய சுய மரியாதையோடு அவர் அவருடைய மத வன நல்ல நல்லிணக்க வழிபாடுகளோடு இறையை போற்றி நாம் வாழ்வோமாக. எல்லாம் வந்த இறை நமக்கு நல்லர்கள் புரியட்டும். வரக்கூடிய இந்த ஆண்டிலிருந்த நாட்களில் இருந்தாவது நாம் நல்ல விடுதலை பெற்று நல்லா சம்பாதிப்போம்.
நாமும் உண்மவும் மனைவி மக்களுக்கும் கொடுப்போம், நம்முடைய ஏழை எளியவரை காப்பாற்றுவோம், நம் நாட்டு நலனுக்காக நல்லது செய்வோம் என்ற மன உறுதி கொள்ள வேண்டும். எல்லோரையும் நல்லவர்களாக கடவுள் ஆக்கி வைப்பானாக, இறை ஆக்கி வைப்பானாக. ஆமீன்.